பொறுப்பு துறப்பு. ஈ வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கல்ல. பொக்கவாய் தாத்தாக்கு தேவை பல் செட்டு, மட்ட ஊர்கா வியூவர்ஸுக்கு தேவை ஹெட் செட். ஹலோ யூடியூப் வாசிக்கலே, வெல்கம் டு மட்ட ஊர்கா. வாடா வா ஊர்கா. பொதுவா ஒரு படத்தை நீங்க என்னதான் ரீமேக் பண்ணாலும் ஒரிஜினல் அளவுக்கு பண்ண முடியாது, ஒரிஜினல்ஸ் த ஒரிஜினல். ஆனா தமிழ்ல சில ரீமேக்குகள் அசல் அளவுக்கு அட்டகாசமா இல்ல அசலோட அமர்க்கலமா இல்ல அசலையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ரீமேக் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரிஜினல் விட கொஞ்சம் பெஸ்டா பண்ண படத்துல ஏழுமலையும் ஒண்ணு. என்னது ஏழுமலையா? அதுவே யூஸ்வல் கமர்ஷியல் ரிவெஞ்ச் படம் தான். அதுல என்ன பெஸ்ட்னு நீங்க சில பேர் நினைக்கலாம். இப்ப நான் ஏழுமலையோட ஒரிஜினல் வெர்ஷன் நரசிம்ம நாயுடுவை போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ எண்ட்ல நீங்களே இதை சொல்லுவீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி ஏழுமலைனா உங்களுக்கு என்ன முதல் ஞாபகம் வரும்? ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அப்படி வரவன் இல்லப்போ லக்ஸ் பாப்பா லஞ்ச் கொடுப்பா சார். போயோ போயா போயா சார். மணி சினிமா பிஜிஎம் சார். வாயா வாயா, நீ தாயா உண்மையா 90s கிட்ஸ். போடுறா பிஜிஎம். ஆக்சுவலிங்க சின்ன வயசுல இந்த பிஜிஎம் கேட்டா நம்மளையே மறந்து நாட்டின் நரம்பெல்லாம் முறுக்கேறிய அக்னி டிஎம்டி கம்பிகள் மாதிரி ஆர்ப்பரிப்போம். ஹெவியா கொஞ்சம் காத்தடிச்சா போதும், அந்த ஹெவி காத்துல ஹாயா ஸ்லோவா ஒரு வாக்கிங்க போட்டு அதுல தலைமுடியை கோதிட்டு நமக்குள்ளேயே இந்த பிஜிஎம் மண்டக்குள்ள ஓட விட்டு இமேஜின் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பிஜிஎம் போட்ட மனுஷன் கைக்கு தங்க வளையல் என்ன, விஜய் சேதுபதி மாதிரி கன்னத்துல மொத்தமே கொடுக்கலாம். ஸ்கூல் படிக்கும் போதுலாங்க உனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டா எல்லாரும் யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், ஏ ரமான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மட்டும் மணி சர்மான்னு சொல்லுவேன். ஆனா அங்க இருக்கிற யாருக்கே மணி சர்மா யாருன்னு தெரியாது. ஆனா அவ்வளவு எங்க மணி சர்மா யாருன்னு எனக்கே தெரியாது. நமக்கு பிடிச்ச மியூசிக்ல நோட் பண்ணி வச்சுட்டு அந்த படங்களை வர டைட்டில் கார்டில் மனுஷருமான அவரோட பேரை மட்டும் பார்த்துட்டு இனி இவர் தான் நமக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தெரிஞ்ச காலம்லாம் உண்டு. எனக்கு பிஜிஎம்னால நீதான் வாத்தியாரே. உன்னோட ஒவ்வொரு மியூசிக்கும் ஞாபகம் இருக்கு. உன்னோட யூத், ஒக்கடு, அலாவுதீன், அரசு, ஏழுமலை, நரசிம்மா, ஸ்டாலின், போக்ரி, சுரா, பிஜிஎம்லாம் இன்னும் என் காதுகளை கேட்டுகிட்டே இருக்கு வாத்தியாரே. அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன இன்னொருக்கா லாஸ்டா ஒரு தடவை அந்த பிஜிஎம் கேட்டுருவோமா? போடுறா பிஜிஎம். பாலையா நடிச்சு 2001 வெளிவந்த நரசிம்ம நாயுடு பெரிய ஹிட், அந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் திரைப்படம். அதை தமிழ்ல ரீமேக் பண்ண பெரிய போட்டி நடந்துச்சு. கடைசியில நம்ம ஆக்ஷன் கிங்கே நடிச்சு அவரே டைரக்ட் பண்ணி அந்த படத்தை தமிழுக்கு கூட்டியாந்தாப்ல. இப்போ நாம அந்த நரசிம்ம நாயுடுவை இந்த கிரிஞ்சு பாக்ஸ் கூட்டியாந்துட்டோம். அப்போ ஆரம்பிக்கலாமா? ஆனந்தராஜ் அங்கிள் ஃபேமிலி வந்து காலில் சுடுதுணி ஊத்துற மாதிரி கோயிலுக்கு அவசர அவசரமா புறப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு ஹீரோயினை ரெடி ஆயிட்டு இருக்காங்க. முதல்வன் அர்ஜுன் மாதிரி பாலிலேயே குளிப்பாட்டி ஹீரோயினை குதுகல படுத்திட்டு இருக்காங்க. இது ஹீரோயின் இன்ட்ரோசின். இங்க அங்க எப்படின்னு பாத்துருவோமா? கலெக்டர் தாய் மசாஜ், தாய் மசாஜ் டே. நம்ம இங்க இந்த சீன் இப்படியாட பார்த்தோம், அதனாலதான் படம் அங்க பிளாக் பஸ்டர். காற்றில் வீசிய குரல் அலையை ஃபாலோ பண்ணிட்டே தேடி போகுது. தலைவரே, அங்கதான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் என்ட்ரி. சும்மா ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்காப்ல. ஓ, இருட்டிருச்சா? இந்த சீன் அங்க எப்படி இருக்குதுன்னா இவங்களும் அதே மாதிரி சத்தத்தை கேட்டு குரல் அலையை ஃபாலோ பண்ணிட்டு போய் ஹீரோ மீட் பண்றாங்க. ஹீரோ என்ட்ரி. பரதாடிட்டு இருக்காரு நம்ம பாலையா. ஒரு கதக்களையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்க. அந்த கலையில இருந்து இப்ப ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? ஏய் யா யா
இந்த புதுவிதமான பரதத்தை பார்த்துட்டு ஹீரோயினி பாலைய மேல விழுந்துருது. காதல்ல எக்கோ, நீங்க கிட்டார் கம்பி மேல நின்று பிரக்யா மார்டினை விட பயங்கரமா குடுக்கறீங்க எக்ஸ்பிரஷன். ஏய், நீ தானே இங்க ஏ ஆர் ரமான பத்தி தப்பா பேசினது. இப்ப நான் இதுக்கு பேட்டரா போடுறேன், நீ ஆடுற. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ ஆடுற. ஆடுறி, ஏய் ஆடுறா ஆடுறா. என்னங்க? ஓ, இன்னும் இந்த மாதிரி வேணுமா? ஓகே பாலு, அவங்க ஆசைப்படுறாங்க. ஆட மாட்டேன். நாங்க ஆட வைக்கிறோம். புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம். பணியாரம் 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 விட்டுக்கோ. அப்ப ஹீரோயினி அந்த ஆட்டத்தை பார்த்ததும், நான் டான்ஸ் கத்துக்கிட்ட மாஸ்டர் கிட்ட தான் டான்ஸ் கத்துப்பேன்னு ஒத்த கால் ஆட முடிக்க அங்கிள் ஆனந்தராஜ் அடங்கொப்பன் தாமரை பரலையும் தலை முழுங்க சரி இருன்னு ஆக்ஷன் கிங்க வீட்டு கிடைச்சு பிரைவேட்டா சொல்லித்தர கேக்குறாங்க. ஆனா பிரைவேட்டா சொல்லித்தர ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் ஆக்ஷன் கிங் நீங்க என்ன அப்ரோச் பண்ற விதம் எனக்கு பிடிக்கல, ஐ வோன்ட் டீச்னு அந்த ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிடுறாப்ல. தாயோட கர்ப்பத்தில் இருக்கிறப்பவே பத்மவியூகத்தை உடைக்க கத்துக்கிட்ட அந்த அபிமன்யுக்கே நான் அப்ப. அபிமன்யுக்கு அப்பனா? வெயிட், அபிமன்யு அபிமன்யு இஸ் அ வாரியர் ஃப்ரம் த ஆன்சியன்ட் இந்து எபிக் மகாபாரதா. ஹி வாஸ் பார்ன் டு த தேர்ட் பாண்டவா பிரின்ஸ் அர்ஜுனா அண்ட் யாதவ பிரின்சஸ் சுபத்ரா. அப்போ அபிமன்யு அப்பா பேர் அர்ஜுனா. ஓ மை காட், இந்த படத்தோட ஹீரோ பேர் அர்ஜுன். வா, வாட் அ டிகோடிங் லெவல் டைலாக் மேன். ரொம்ப ஓவரா பேசுற இவன், நாயை விட்டுடுங்கடா. ஜிமி போ. என்ன தூங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். சட்டுன ஆக்ஷன் கிங் திரும்பி ஒரு லுக் உடுவார் பாருங்க, ஷார்ப் லுக், சரவுண்டிங் ஷாக், டாக்ஸ் சரண்டர். டைலாக் பேசி முடிச்ச உடனே மனுஷனுமே பிஜே முழிக்க ஆக்ஷன் கிங் தலைமுடி காத்துல திரிக்க அப்பா பியூர் மாசு. மனுஷன் மாசா தலை கொதிட்டு கண்ணுல ஒரு ஃபயரோட போவார். எப்படி கண்ணுல ஒரு ஃபயரோட? நல்லா கேட்டுக்கோங்க, கண்ணுல ஒரு ஃபயரோட. இப்போ இந்த சீனை தெலுங்குல பாப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுது. சேம் சீன் சேம் சீக்வன்ஸ், ஆனா பிளேவர் வேற. இங்க டே நாய் அவுத்துறான்னு சொல்லும் போது பாலையா சார் வீட்டை விட்டு வெளியே வந்து வரண்டா வரைக்கும் வந்துருவாரு. டாக்ஸ் ஃபாலோயிங் ஃபாலோயிங் ஃபாலோயிங். பாலையா வாக்கிங் வாக்கிங் வாக்கிங். திடீர்னு திரும்பி போசிங், கண்ணில இருந்து ப்ளூ கலர்ல ஏதோ கம்மிங், ஸ்ப்ரெட்டிங், ஆல் டாக்ஸ் அண்டர் கண்ட்ரோலிங். அங்க ஆக்ஷன் கிங் கண்ணுல ஃபயரை பார்த்தோம், இங்க இவர் கண்ணுல வாட்டர் ஃபால்ஸ் பாக்குறோம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என்னடா பெரிய போதி தர்மரு, அங்க பாருங்கடா பாலையாவ நோக்க விரும்பம் பண்ணி தன்னை நோக்கிய நாய்களை நாக்க தொங்க போட வச்சிட்டார். தட் இஸ் பாலையா, கொஞ்சம் ஓரமா போவியா? இவர் சாதாரண ஆள் இல்ல, ஜண்டாவோட தம்பி. அப்புறம் இங்க அதுக்கடுத்த நாள் ஹீரோயினி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? திருட்டுத்தனமா ஆக்ஷன் கிங்கோட ஆக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்ஷன் கிங், யூ ராஸ்கோல், கம் ஹியர், வாட் யூ வாண்ட்? ஓ, யூ வாண்ட் டான்ஸ் வித் மீ? ஓகே, அடுத்த ரீல ஒரு டூயட் சாங் வரும், அப்பாடுவோம். நவ் யூ கோ அண்ட் ஜாயின் வித் அஸ். குரு வணக்கம் பண்றது இப்படி இல்ல, வணக்கங்கள் பல வகைப்படும்னு ஒவ்வொன்னா செஞ்சு காட்டுவாப்ல. இப்படி தலைக்கு மேல வணங்கினா எல்லா கடவுளையும் வணங்கின மாதிரி, முகத்துக்கு முன்னாடி வணங்கினா அது குருவுக்கு, இப்படி வணங்கினா ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும். இதெல்லாம் எங்க படிச்ச, எப்படி தெரிஞ்சுகிட்ட? இந்த போடு போறியம்மா, யார் படிச்சாங்க யாரு தெரியும், ஏதோ வாயில வந்து அடிச்சு விட்ட. அப்புறம் அன்னைக்கு மாலை நேரம் ஆக்ஷன் கிங்க ஓரமா செய்திருச்சிருந்த ஹீரோயினி சும்மா இல்லாம கல்ல தூக்கி அடிச்சு தேனீக்களை உசுப்பி விட்டாங்க. ஏ யூ பியூட்டி, யூ ஒரே நாட்டி. ஆபத்து ஆபத்து, ஆக்ஷன் கிங் வந்து ஹீரோயினி சேலை உருவி. ஏ மேன், நீ எதுக்கு அவ சேலை தான் உருவியா? சிக்கி முக்கி நெருப்பால பத்திக்கிச்சே. ஆனா மக்களே, நீங்க கவனிச்சீங்களா, இந்த தேனீக்கள் தான் தமிழ் சினிமாவில பல முறை காதலுக்கு தூது போயிருக்கு. தமிழ்நாட்டு வெர்ஷன் ஆஃப் குப்பிட்.
அப்புறம் ஹீரோயினி பாத்ரூம்ல சோப் போட்டு குளிச்சிட்டு இருக்க ஹீரோயினி இமேஜினேஷன்ல ஹீரோ வந்து பாட்டுக்கு லீடு கொடுக்க கட் பண்ண சாங். ஐயோ சினுங்கிறானே. திஸ் ஒன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். என் கண்ணின் மணியும் நீதான், என் கையில் ரேகை நீதான். இதே சீன் தெலுங்குல எப்படி இருக்குதுன்னா, நம்ம வணக்கத்தின் வகைகளை ஹீரோனுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் போது அது அப்படி இல்லமா இப்படி அம்மாவோட பணிவையும் மாஸ்டரோட கனவையும் பார்க்கும் போது ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சி நடக்க போகுது. இடுப்ப தொட்டுட்டா பாட்ட போட்டுட்டா இங்க தமிழ்ல தேனீக்கள் சீன் மாதிரி தெலுங்குல ஒரு சீன் இருக்கு. எதுல எல்லாம் நடுமித பெட்டு காலில பெட்டு ஊபிரி பாக பிகிஞ்சு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றான். ஐயோ, அஞ்சு பைசா கூட இல்லையே. உடனே பாளைய வந்து போய் அந்த மலமல் நில்லு அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோனியும். சரி பாஸ் அப்படின்னு போய் மலமல் நிற்பாங்க. நிற்கும் போது தவறு கீழே விழுந்துருவாங்க. உடனே பாளைய ஓடி வந்து கயிறை தூக்கி அந்த அம்மாவுக்கு போட ரெண்டு பேரும் உசுரே போகுது உசுரே போகுது, கைத்த நீ கொஞ்சம் பிடிக்கையில அந்த மாதிரி பாளைய கயிறை போட்டு இழுத்துட்டு இருப்பாப்ல. ஆக்சுவலி இந்த சீன் தான் மணிரத்னம் சாருக்கே ராவணன் வைக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சாமா, நான் சொல்லல வெளியே பேசிக்கிறாங்க. அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணு டான்ஸ் மாஸ்டர் லவ்ரான்னு தெரிஞ்சதும் ஆனந்தராஜ் அங்கிள் ஆளுகளோட போய் கொடுக்கலனா போய் இவ்வளவு நேரமாச்சு அலறி ஓடி வரும்னு பார்த்தா சத்தியத்தையே காணமே. போய் உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. தற்கொலை என்ன வந்து சாவுவான்னு பார்த்தா என்ஜாய் பண்றான். பேர்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கின உங்களுக்கு காலம் முழுக்க நான் நன்றியுள்ளவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அரே பாலகிருஷ்ணா படத்துல கிரிஞ்சை விட கில்மாத அதிகமா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். இன்னும் இருந்தா மெயில் பண்ணிவிடு கிட்னாப் சிங் அட் yahoo.com. ச்சே, இந்த ஆங்கிள் எப்படி மறந்தோம்? ஓகே, கம் டு த பிலிம். இந்த சீன் பாருங்க, பாய்லர்ல கொதிக்கிற பால் மாதிரி சூடா இருந்த நம்ம ஏழுமலை சூளாய் தெளித்துட்டு வதம் பண்ண வராப்ல, பின்னாடி தலைமை மியூசிக். இதே தெலுங்குல ஐயோ ஐயோ, நீங்களே பாருங்க. வீட்டு தோட்டத்துல மரவள்ளி கிழங்கு வைக்கிறதுக்காக குழி தோண்ட கடப்பாறை எடுத்துட்டு போற மாதிரி போயிட்டு இருக்காப்ல. ஃபைனலி தட் எபிக் சீனுக்கு வந்துட்டோம். ட்ரெயின்ல போயிட்டு இருந்த ஏழுமலைய ஹரிப்படம் மாதிரி ஜீப்ல சுத்து போட்டு பாம் போடுவியா? அல்கைதாவா ஐஎஸ்ஐயா? ஆப் பண்ண மறந்த பால் குண்டாலிருந்து பால் பொங்கி வர மாதிரி ஆக்ஷன் கிங் கோபம் பொங்கி வருது. அப்படியே ட்ரெயின்ல இருந்து மாசா வருவாரு பாருங்க. ஐயோ எடிட்டர் கையை கொடுறா கையை கொடுறா, மாசுல நீ எக்ஸ்ட்ரா மசாலா வேற ஆட் பண்றியே. தலைவன் பின்னாடி பிஜிஎம் போட ஆரம்பிச்சுட்டான்டா ஆரம்பிச்சுட்டான்டா. ஐயோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே, புல்ல எரிக்குது சிலிக்குது, லேப்டாப்பை டேபிள் மேல போட்டு உடைக்கலான்னு தோணுதே. என்ன மேனரிசம், என்ன ஸ்கிரீன் பிரசன்ஸ், என்ன மாசு. நடந்து வரும்போதே புயல் வர்ற மாதிரி இருக்கு. கரெக்ட், ஆல் கிரெடிட் கோஸ் டு என் தலைவன் மணி சர்மா. இந்த சீனை தெலுங்குல பாப்போமா? உடம்ப கல்லாக்கி கட கிரிகாலா. என்னடா ஸ்கூல் பிரேயர்ல அட்டென்ஷன் நிக்கிற மாதிரி நிக்கிறான். என்ன தெரிகிறது? இத பாரு, அப்படியே இத பாரு. பிஜிஎம்க்கு மாசம் நடந்து வர நான் எங்க, தமாசம் நடந்து வர நீ எங்க.
ஆத்தி இவனா? டே ஓடுங்கடா ஓடுங்கடா, இல்லாட்டி பேசி சாவடிப்பான்டா. குப்புசாமி நாயுடு. டே குப்புசாமி பேருக்குல இவ்வளவு பில்டப் தேவையில்லடா. ஃப்ளாஷ்பேக். கோயிலில் ஒரு கொலை பண்ணது மூலமா பகைய சட்ட பக்கெட்டில் போட்டிக்கிட்டாரு. இங்க அர்ஜுனும் அங்க பாலையா காருவும். வாவ், கோகோ கோலா பெப்சி பாலையா காரு செக்ஸி. ஒரே பிஜிஎம் நோட்ஸை வச்சு ஹீரோக்கும் வில்லனுக்கும் மாத்தி மாத்தி பிஜிஎம் போட்டவன என் தலைவன். அந்த ஏழுமலை நெஞ்சு குழியில இருந்து ரத்தம் வடியணும். அவ சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் நீ சுமங்கலியா தான் இருக்கணும். இதுவே நீ ஒரு உண்மையான தம்பி இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? பகைய வளர்க்கறத விட அதை கடக்கிறது முக்கியம். ஒரே மண்ணில பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம், இது ஒண்ணு போதாதா எல்லாரும் சேர்றதுக்கு? அப்பாளிக்கா பெண் பாக்குற படலம். இங்க வந்து அர்ஜுன் பொண்ணு பார்க்க வருவாப்ல, அங்க பாலகிருஷ்ணா மறுபடியும் தன்னோட நடன திறமையை காமிச்சு ரன் ரன் சிம்ரன மைக்கி உஷார் பண்ணிடுவாரு. நீ காட்டினத நான் காட்டல, நீ காட்டாதத நான் காட்டினேன். மனசுல நீலோ ஆன்டி நீங்களா? ஹவ் ஆர் யூ? அப்புறம் தமிழ்ல கல்யாண தண்ணிக்கு தன் அண்ணனுக வராதனால டென்ஷன் ஆகி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு போறாரு. அங்கதான் இன்டர்வல். போ இன்டர்வியூட்டாச்சு இன்டர்வியூட்டாச்சு, எல்லாரும் பாத்ரூம் போயிட்டு பப்ஸ் பாப்கார்ன் சாப்பிட்டுவா. சிம்ரனே வேணாம்னு சொல்லிட்டு அண்ணங்காரதான் வேணும்னு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாண்டி. ஆஹா, அப்புறம் என்னாச்சு மாமி? அப்புறம் யாருக்கு தெரியும், அத கட் பண்ணி இன்டர்வியூன்னு போட்டானே. நாராயணா சீக்கிரம் படத்தை போட்டுருவாங்க. இதுக்குத்தான் இவ்வளவு பில்டப்பா? ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இன்டர்வல் கார்டு முக்கியமான அம்சம். நம்ம ஊர்ல கான்ஃபிளிக் உருவாகிற இடம் இல்ல பிளாட் பாயிண்ட் வர இடத்துல ஒரு ஹை பாயிண்ட் ஏத்தி இன்டர்வல் போட்டு ஆடியன்ஸ் அட ஓஹோ அப்படியா, அடுத்த என்ன போகுது மோட்ல வெளியே அனுப்பணும். ஆனா இது ரொம்ப அமைச்சூரா இருக்கே. ஒரே சீன் ஒரே சீக்வன்ஸ், அதுல டைம் ஆச்சுன்னு ஒரு கட்ட போட்டு இன்டர்வியூ விட்டுருக்கானுங்க. விஐபில கூட இதே மாதிரி ஒரே சீன் ஒரே சீக்வன்ஸ் தான், ஆனா அங்க ஒரு பிளாட் பாயிண்ட் இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும். பேசாம இப்படி பண்ணிருக்கலாம். பிளாஷ்பேக் ஆரம்பிச்சதும் அர்ஜுன் கோயில் ஒரு வதம் பண்றாருல, பெத்தபுர பெத்த நம்ம கொண்டுட்டான் இவன் சாதனால இல்ல டானுக்கல டான் டனக்கான்னு ஒரு ஃபீலோட அங்க இன்டர்வியூ கார்டு போட்டிருந்தா எவ்வளவு மாசம் இருந்திருக்கும். இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இன்டர்வல் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஐடியா இல்லாத எடிட்டர் அநேகமா என்ன நடந்திருக்கும்னா, ஃபுல் படத்தை ரெண்டரெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எடிட்டர் ஆக்ஷன் கிங்கு கால் பண்ணிருப்பாரு. சார் என்னயா இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? சார் இன்டர்வல் கார்டு எங்க போறேன்னு தெரியல சார். என்னயா நீ? சரி படத்துல டியூரேஷன் எவ்வளோ இருங்க சார் பார்த்து சொல்கிறேன். 2:45 சார். 2:45 ரெண்டே முக்கால் பாதி ஒன்று ரெண்டு ஒன்று ஒரு 1:20 இன்டர்வல் போட்டுக்கோ சார். அந்த இடத்துல போட முடியாது சார், சீக்வன்ஸ் கட்டு சார். என்னையா எடிட்டு நீ? எப்படியும் படத்தில் பாதி நேரம் நடந்துட்டு தான் இருப்பேன். அப்படி நடக்கும்போது ஸ்லோமோ போட்டு பின்னாடி நம்ம மணி சார்கிட்ட பிஜிஎம் வாங்கி அட்டாச் பண்ணி இன்டர்வல் கார்டு போட்டுவிடு. சரி சார் சரி சார் சரி சார், இதுதான் நடந்திருக்கும். சரி, கம்மிங் டு த ஃபீலிங், தேர் வாஸ் அ டைம் வி ஹேவ் நோ ஆப்ஷன் ஃபார் வீடியோ கால். ஸோ அண்ணனுக்கு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து மனமடையில் வச்சு அவங்க முன்னாடி ரன் ரன் சிம்ரனுக்கு 3 முடிச்சு போடுறாப்ல பாலையா. அடடி, மிகுந்த அன்புக்குரியவராக இருக்காரு. அந்த ஹீரோயினி பிளஸ் சிம்ரன் மட்டும் இல்லைங்க, சிம்ரன் தங்கச்சிக்கு பாலையா மேல ஒரு வெறி. வெறியா? என்னப்பா சொல்ற? பொனி நன்னு கூட பெளி செஸ்கொண்டாவா? அது ஏன் எல்லா ஹீரோயினும் பாலையா மேல லவ் லவ் லாவறீங்க? ஏங்காலே, உங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சவங்கப்பா, ஏன் ஏழ்மலை படிக்க வைக்கல? அட என்னங்க நீங்க, இந்திய சினிமா முறைப்படி 4 அண்ணனுக்கு இருந்தா கடைசி தம்பி தான் அவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உயர்த்தி விடுவான். அதுதான் சென்டிமெண்ட், அதுதான் எமோஷன். இது கூட தெரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு என்ன செய்ய போற? உயர்த்த போற. தான் புருஷனை பத்தி பொருளி பேசுறவங்கள வாங்கு வாங்க வாங்கி விடுறாப்ல. வெரி குட், புறம் பேசுபவர்களை முரம் கொண்டு அடித்தால் திருமங்கைன்னு ஊர் பேசட்டும். அவர் பேசுனா மின்ற மின்னல் நின்னுடும், பெய்யற மழை நின்னுடும். ஏழுமலை ஏழுமலை சொல்லிட்டேன், எங்க நிக்கல? நானும் இந்த மண்ணில பிறந்தவதான், வெட்டி போட்டுருவேன்.
பாப்போமா. There he goes again. That's huge. That's on the roof of Jade Stadium. I've never seen it. Mani Sharma BGM ke match pandra mari expression kuduttarla. Idhila enga yeromana vera. Music. Spelling theriyuma? Just chill man. அண்ணனுகள் அனுப்பிட்டு இந்த சைடு வந்தா ரன் ரன் சிம்ரன கொல்ல கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. கொலை முயற்சி. ஓ நோ சிம்ரன், என்னடி வலிக்குதா? வலிக்கட்டும், எங்க தளபதிக்கும் பிரியமானவளே படத்துல இப்படிதான் வந்திருக்கோம். சாந்து போட்டு அரைச்சு ஊத்தி இருக்கானுங்க பாருங்களேன், இதுதான் நடந்துச்சு. சுட்டு இருக்கிற சூரியனை கூட தொட்டு பார்க்கணும்னு துணிச்சல ஆசைப்பட்டவனா? எதே பஸ்மமாயிருவடா, பஸ்மமாயிருவே. ஓ உடம்புல ஓடுற அதே ரத்தம். சாரி தம்பி, உனக்கு ஏ பாசிட்டிவ், எனக்கு பி பாசிட்டிவ். ஹீரோயினை கூட்டு போக வந்த சொந்தக்காரங்களை அடிச்சு தாத்தி விடுறாப்புல, ஹீரோயினி கிட்ட கதை சொல்லி முடிச்சுட்டு ஹீரோயினை தாவிட்டு கூட்டு வந்தாப்புல, அப்புறம் வில்ல வந்து ஹீரோயினை மறுபடியும் தாவிட்டு கூட்டு போயிராப்புல. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அப்புறம் விஜயகுமார் வந்து, நில்ரா ஏழுமலை, உனக்கு வேணா பொண்டாடி தேவையில்லாம இருக்கலாம், உன் பிள்ளைக்கு ஒரு அம்மா தேவை. உனக்கு வேணா தாம்பத்தியம் தேவையில்லாம இருக்கலாம், உன் பிள்ளைக்கு ஒரு தாய்ப்பாசம் தேவை. மலை, உனக்கு முன்னாடி 6 குழந்தை பிறந்து செத்து போயிட்டாங்க, நீ 7வதா பிறந்த, அதான் உனக்கு ஏழுமலைன்னு பேர் வச்சேன். இதை 8வதா பிறந்திருந்தா எட்டப்பான்னு பேர் வச்சிருப்பேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி 6 பேரை கொண்டுட்டு பிறந்தவன்டா, போ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, அவ தான் இந்த வீட்டுக்கு மருமக. வில்ல வீட்டுக்கு வந்து பளிர் பளி 4 பஞ்சு டைலாக்குகள். சீர், நான் தலைய சீவிடுவேன். எங்க, நான் கொஞ்சம் குனியறேன், தலை சீவி விடு பாப்போம். சிவப்பு துண்டு போட்டாச்சு, இது ஆபத்தின் அறிகுறி. கடைசியில காதலியை கரம் பிடித்தார் கவர்ச்சி கண்ணன், கிரிஞ்ச் மன்னன். எல்லாம் முடிஞ்சப்புறம் ஷாட்டு கையை தூக்கி காட்டுற மாதிரி, மக்கள் அதுக்கு குரல் கொடுக்கற மாதிரி. ஆக்சுவலி இந்த எண்டிங் ஃபார்மேட்ட அப்ப வந்த எல்லா பெரிய படங்களையும் கட்டாயமா இருந்துட்டு வந்துச்சு. இந்த மேட்டர் தான் சுந்தர சீதா எடுத்த ஸ்பூஃப் படமான ஆம்பளையில எண்ட்ல ஸ்பூஃப் பண்ணிருப்பாரு. நிஜமாவா? யாருக்கு தெரியும், சும்மா அடிச்சு விட்டா சொல்ல நல்லா இருக்குன்னு. எழுமலை பீஜியம் போடுறா, எதுக்குன்னா வீடியோ முடிப்போ நேரத்துல வெறி எத்தத்தான். மும்பை கா பாய், தமிழ்நாடு. அர்ஜுன் வர பாதி ஷாட் எல்லாமே காலு கீழே வச்சிருப்பாங்க, காலு கீழே. நரசிம்ஹ நாயுடு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் ஏன் மருதமலை ஒரு குட் ரிமேக் சொன்னேன். மருதமலை இல்ல, ஏழுமலை. பரவாயில்லடா, எல்லாம் அர்ஜுன் படம் தானே. உங்க டேலண்ட் என்ன தினேஷ்? ஏழுமலை பிஜிம வாயிலேயே போடுவேன் சார். வாட், நான் என்ன டெமோ காட்டுமா? தும் தும் தக்கத்த தும் தும் தக்கத்த தும் தும் தக்கத்த தும் 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 தக்கத்த தும் தும் தக்கத்த தும் தும் தக்கத்த தும் 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 தும். இப்ப பாருங்களேன், வேற மாதிரி ட்ரீ பண்றேன். ஓகே மக்களே, அடுத்து உங்களை கிரின்ஜ் பாக்ஸ் 12ல வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரம் அட்டூர் அட்மின். முனியாண்டி, ஐயோ பாவோ, குழந்தை போல முகத்தை வச்சு நடக்கணும்டா. நடிப்பு திறமை மட்டும் இல்லைனா நான் எப்பவோ சூசைட் பண்ணிருப்பேன்னு ஒரு பெரிய மகான் சொல்லியிருக்காரு. யாரும் தெரியுமா? பாலகிருஷ்ணா சாவிச்சிருவேன்.
என்னங்க நஷ்டிக்கு உங்க மனசுல? ஏதோ வளக்கும் போல வீடியோ போல லேட் ஆயிடுச்சு. அதுக்கு வண்டு வண்டு திட்டுவீங்களா? முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போற பாப்போம். சரிங்க மனுஷன், பை பை, டேக் கேர். இது கழுவுற முதல்ல கண்ணை தொட. நான் ஒண்ணும் அழுவலையா? கண்ணு வேர்க்குது.